ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கான கிரே கோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரே கோட் அப்படின்றது ஒரு நான் வெயிட்டட் யூனிட் டிஸ்டன்ஸ் கோட். அது மட்டும் இல்லாமல் இது ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எக்ஸ்ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சால் அப்படி தான் இந்த கிரே கோடனுடைய கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். இந்த எக்ஸ்ஆரோடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெண்டு பைனரி டிஜிட் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏபி அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 0001 1011 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கேன் இல்லையா. இதில் நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து 0. இதே ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து 1. அதாவது 00 ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ் இல்லையா, ஸோ அதனால 0 01 ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், ஸோ அதனால் ரிசல்ட் வந்து 1. 10 அப்படின்றது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், ஸோ அதனால் ரிசல்ட் 1. 11 அப்படின்றது பார்த்திங்கன்னா சேம் நம்பர்ஸ், ஸோ ஈவனாக இருக்கிறதுனால நம்மளோட ரிசல்ட் வந்து 0. இப்போ இந்த பைனரி டிஜிட்ஸ்லேருந்து நம்ம எப்படி கிரே கோட் வந்து டெரிவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த கன்வர்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த பைனரி டிஜிட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டை வந்து அப்படியே நான் கீழே எழுதிக்கிறேன். இதை எழுதிட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜிட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்படி எக்ஸ்ஆர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸு, ஸோ ஈவன் அப்படின்றப்ப நமக்கு ரிசல்ட் வந்து 0. அண்ட் அதே மாதிரி இதையும் எக்ஸ்ஆர் பண்ணணும், ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸு, ஸோ அதனால் ரிசல்ட் வந்து 0. இதையும் எக்ஸ்ஆர் பண்ணணும், ஸோ இதனுடைய ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா நமக்கு 0. ஸோ இதனுடைய கிரே கோட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0000. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன், 1011 அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே கீழே எடுத்துக்கிறோம். இதையும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸ்ஆர் பண்ணணும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ், ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்றப்ப நமக்கு ரிசல்ட் வந்து 1. அண்ட் அதே மாதிரி இதையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் பண்ணணும், ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ், ஸோ அதனால் இதோடைய ரிசல்ட்டும் வந்து 1. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் பண்ணணும், ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர்ஸ், ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றப்ப நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து 0. ஸோ இதனுடைய கிரே கோட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1110 அப்படின்றது வரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4-bit கிரே கோட் வந்து நான் 0லேருந்து 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா டெரிவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ இந்த கிரே கோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏன் வந்து நம்ம ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க, 0000. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 15 வந்து கிடைக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதை அப்படியே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இங்கே கிடைக்குது, எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 அப்படின்ற டிஜிட் வந்து ஆட் ஆகுது. அதே மாதிரி இந்த செகண்ட் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படின்ற இந்த டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான இந்த கிரே கோட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து 14 கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1 மட்டும் ஆட் ஆகும். அதே மாதிரி இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு 13 கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக இங்கே 0011 இங்கே 1011 அப்படின்றது இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னொன்று கிடைக்கிது அப்படின்றதுனால நம்ம இந்த கிரே கோடை வந்து ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு கிரே கோடை வந்து எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு கிரே கோடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 0 சேமு, இந்த 2 0 சேம், இதுவும் இதுவும் சேம், கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுவும் இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி அடுத்த ரெண்டு கிரே கோடை வந்து எடுத்துக்கோங்க, இதுவும் இதுவும் சேம், இதுவும் இதுவும் சேம், இதுவும் இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு, மற்ற இது ரெண்டும் சேமு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கிரே கோடை எடுத்துக்கிட்டாலும், இப்போ இந்த கிரே கோட் ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இதுவும் இதுவும் சேமு, இதுவும் இதுவும் சேம், இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு, இதுவும் இதுவும் சேம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1-bit தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3-bit வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த கிரே கோடை வந்து யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் இன்ஃபர்மேட்டன்ஸ் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கிரே கோட் டு பைனரி அண்ட் பைனரி டு கிரே கோட் கன்வர்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.